அனைவருக்கும் திவாயன் இலர்ஜியின் அன்பு வணக்கம். அன்பே சிவம். இன்று நாம் நம்முடைய வீடியோவில் பார்க்க இருப்பது மிக மிக அற்புதமான தலைப்பு. அந்த தலைப்பை பார்ப்பதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உடனுக்குடனாக எங்களுடைய வீடியோக்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும். உலகத்தில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் இதை செய்ய வேண்டுமா, இதை செய்யக்கூடாதா என்று நிறைய மக்கள் வந்து கேள்விகள் கேட்பார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் கேள்வி கேட்பார்கள். இந்த கேள்விகளுக்கு பதில் வந்து அந்த விஷயத்தில் வல்லுநர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்பார்கள். அவர்கள் சரியாகத்தான் சொல்லுவார்கள். ஆனால் சரியாக சொன்னாலும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிட்ட முடிக்கக்கூடிய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது இது நல்லா விளங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எதை எப்போ செய்யணுமோ அது அப்போ செய்யணும். அந்த விஷயம் தெரியாமல் தான் இப்போ பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு பொருளை எடுத்துக்குவோம். அதாவது ஆன்மீகவாதிகளாகட்டும், நம்முடைய இயற்கை மருத்துவர்களாகட்டும், ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒரு சாரர் என்ன செய்வாங்க, பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாலெல்லாம் சாப்பிடக்கூடாது, வெண்மையான பொருட்கள் சாப்பிடக்கூடாது. சர்க்கரை, பால், தயிர், மோர் இப்படிப்பட்ட வெண்மையான பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சாரர் அதே இனத்தவர்கள் தான், அதாவது மருத்துவர்களோ அல்லது ஆன்மீகவாதிகளோ, என்ன பால் தான் மிக முக்கியமான உணவு. ஏன்னா அதாவது பாலுக்கு நிகரான ஒரு பொருள் உலகத்தில் இல்லை. அதுக்கான காரணங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்திலேயே தூய்மையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் அது பால் தான். அதனால தான் பிறந்த குழந்தையானாலும் சரி, மற்ற எந்த ஒரு உயிரினங்களானாலும் சரி, எடுத்த உடனே கொடுக்கறது வந்து குழந்தைக்கு பால் தான். அதுலேருந்து தான் வந்து மெட்டபாலிச வளர்ச்சி, அதாவது நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சியே அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரர் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் பாலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, பால் சாப்பிட்டா தான் நல்லது. பால் சாப்பிடலனா நல்லது, பால் சாப்பிட்டா நல்லது, இது எதை கடைப்பிடிக்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால், அக்கார்டிங் த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும். அதாவது ஏற்ப அப்படின்னு ஒன்று இருக்குது. உன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ, உன்னுடைய உடம்பு என்ன சொல்லுதோ. உடம்பு ஒரு பெரிய தத்துவம். அதாவது மனதை விட, மூளையை விட 1000 மடங்கு அறிவு அதிகமாக இருக்கிறது இந்த உடம்புக்கு தான். அதுக்கான நிறுவனங்கள் நம்மளுடைய இந்த அக்குபஞ்சர் இன்னும் இயற்கை மருத்துவங்களில் வந்து வரும். ஆர்கன் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வரும். அந்த ஆர்கன கிளாக் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ராத்திரி 11 மணி 12 மணி கழித்து நிறைய நேரம் தூக்கம் இல்லாமல் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு தூங்கினா கூட இந்த நேரத்துக்கு எழுணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிந்தனையை வந்து ஒருமுகப்படுத்தி நினச்சிட்டோம்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு நம்மளை வந்து நம்மளுடைய உடம்பு எழுப்பிவிட்டுடும். அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் மனம் வந்து அவ்வளோ விழிப்பானது. ஆர்கன் கிளாக் அப்படின்னு பேர். ஆர்கன் கிளாக் அக்குபஞ்சரில் ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. அதாவது 12 மூலாதாரங்கள், ஹார்ட், லங்ஸு, பேங்கிரியாஸ், இந்த மாதிரி ஒரு முக்கியமான நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருள்கள், அதாவது மேஜர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைமை உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தலைமை உறுப்புக்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக செயல்படும் அப்படின்றது தான் ஆர்கன் கிளாக். அக்குபஞ்சர்லாம் வர்றது அக்குபஞ்சர் இயற்கை மருத்துவத்தில் அது வந்து ஆர்கன் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். இந்த ஆர்கன் கிளாக்கு ஏன் இப்போ சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்கன் கிளாக்கு எப்படி நம்முடைய உடம்பு அதே இயக்கிக்குமோ, நம்மளுடைய மனசு எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும், மனதுக்கேற்ற மாதிரி உடம்பு எப்படி மாறுதோ, அந்த மாதிரி வந்து உணவுப் பொருள்களும் நம்மளுடைய உடம்பு கேட்குற உணவுப் பொருள்களை நம்ம சாப்பிட்லாம். அதனால் எந்த தப்பும் கிடையாது. எந்த உணவுப் பொருளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருந்தால், உங்களுடைய மனமும் உடலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருந்தால், பாவ புண்ணியங்கள் என்பது, கர்மா என்பது நம்முடைய செயல்பாட்டில் இல்லை, நம்முடைய சிந்தனையில். இது கர்மாவாக மாறிடுமா அப்படின்னு நினச்சா மாறிடும். அதுதான் சிந்தனையில். அதாவது நம்முடைய மூளையானது மிகப்பெரிய மெட்டபாலிசம். அது ஒவ்வொன்றும் பின்னாடி வீடியோக்குள்ளே போடுறோம். இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, உன்னுடைய மனம் சரி அப்படின்னு சொல்லுதான், எதை சாப்பிடணும்னு தோணுதான் சாப்பிடு. உன்னுடைய உடம்பை வளர்க்குறதுக்கு
திருமூலாசன் தான் சொன்னார், உடம்பை முன்னர் இழுக்கென்று இருந்தேன், உடம்புனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டதனால் உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது இந்த உடம்பு, இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தமை பேசுது. இந்த உடம்பு இல்லைன்னு சொன்னால் பேரினி நீக்கி பிணமின பேரிட்டு சூரியங்காற்றடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிலின் மூழ்கி நினைப்பொழிந்தாரினே பகவத்கீதையில் வரும். அதாவது இந்த வந்து பேரை எடுத்துருவான், பேரை எடுத்துட்டு பிணமுன பேர் வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட இந்த சமுதாயம், அந்த வகையில் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, நம்முடைய உடல் எதை கேட்கிறதோ அதை வந்து நம்ம சாப்பிடணும். இதுதான் வந்து இயற்கையானது. செய்யக்கூடிய நேரத்தில் செய்யணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான தாத்பரியம். பகவத்கீதையில் கூட இந்த இதை பற்றி நிறைய வாசகங்கள் இருக்குது. இன்னும் வந்து நம்முடைய அர்ஜுனனுக்கு வந்து கண்ணன் வந்து உபதேசம் செய்கிறான். நீ செய்ய, அதாவது கண்ணன் அர்ஜுனன் வந்து வெள்ளை தூக்கி வீசாட்டிட்டு, நான் வந்து என்னுடைய சுற்றத்தார்களை கொண்டு தான் நான் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ என்ன சரணி, சர்வ தர்மம் பரச்ச மாமேகம் சரணம் துவ சர்வபாபியும் மோச்ச செய்யாமல் மாற்றி சொன்னான். நான் என்ன சொல்கிறேன்னு அதை செய்யா, கடமன் ஒன்று இருக்குது, அதை செய்யக்கூடிய நேரத்தில் செய்யாதது கூட பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல். பகவத்கீதையுடைய முக்கியமான சாராம்சமே ரொம்ப பெரிய, அதாவது அதாவது மாம்பழத்தை புழிஞ்சி அதனுடைய சாறு எடுத்து குடிக்கிற மாதிரி அது. அதாவது நீ செய்யக்கூடிய நேரத்தில் அதை செய்யலைன்னா அதுவும் பாவம் அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து இங்கே வந்து போர்க்களத்தில் வந்து நின்றுக்கிட்டு பாவ புண்ணியத்தை பற்றி பேசாத, அது வந்து சான்றோர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, சான்றோர்களுடைய இலக்கணத்தில் அது இல்லை, அப்புறம் சொர்க்கத்துக்கு அது தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் பகவத்கீதையில். ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து சான்றோர்கள் உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய நிலையில் இப்போ நாம் என்ன செய்யணும், அதாவது நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த உணவுப் பொருளை சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அது செய்யுங்க. ஆன்றோர்களுடைய பேச்சை கேட்கணும், அதாவது நீங்கள் வந்து ஆலோசனை செய்ய வேண்டும், பிறகு முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான தன்மை. நாம் வந்து இது தான் வந்து 23 துறைகளில் பாடமாக வந்து நம்மளுடைய மாணாக்கர்களுக்கு நடத்திட்டு வரோம். இதில் முக்கியமான துறை வந்து ரெய்கி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மருந்தே இல்லாத மருத்துவம், நினைத்தால் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். அது இல்லாமல் அக்குப்பஞ்சர், இன்னும் இருக்கக்கூடிய மூலிகைகள், மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நாம் வந்து நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லித்தரோம். நாம் கற்றதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதற்கான ஒரு பேசிக் அமௌண்ட்டு, அதாவது அடிப்படை தொகையை வந்து மிக சிறிய தொகையை வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்நாள் புறமே அவங்களுக்கு வந்து மாணவரை வச்சு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த வகையில் நீங்கள் சரியான குருவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.